வள்ளல் மீடிய நேயர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்டேட்ஸ் அப்படின்னு அவ்வளோ காணொலிகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க சார்புக்கு நம்மளும் வந்து ஒரு ரெண்டு காணொலிகளை சம்மந்தம் வந்து அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கர் மேலேயும் வந்து பல புதிய வழக்குகளும் வந்து பதியப்பட்டுருக்கு இதை தொடர்ந்து அதை பற்றி பேசுகிறதுக்காக சவுக்கு சங்கர் கூட இருந்தவங்க சவுக்கு சங்கருக்கு எதிரானவர்கள் ஒரு நாளில் சவுக்கு சங்கருக்கு நண்பராக இருந்து இன்றைக்கி வந்து எதிராக பேசிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு எல்லாருமே பேட்டி கொடுத்துட்ருக்காங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சவுக்கு சங்கர் அவரை குறித்து ரொம்ப பர்சனலான விஷயங்கள்லாம் வந்து வெளியிட்டு நிறைய க கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபெலிக்ஸ் ஜெரால்டர்களும் வந்து கைது செய்யப்பட்டதனோட பின்னணி வந்து பாரிக்கிட்ட பேசி வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் பாரி வணக்கம் ஸோ ஃபெலிக்ஸ் ஜெரால்டர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அப்போ நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் பாருங்கள் நீதிபதி வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காரு இப்போ பேசுகிறவங்கள வந்து கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறவங்களும் அதாவது அக்யூஸ்ட் ஒன் ஏ ஒன் அப்படின்னே வந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது பயம் சொல்ல முடியாது என்னங்க இது அப்புறம் என்ன கேள்வி கேட்குறவனை நீங்கள் வந்து ஏ ஒன்னு போட்டால் அப்புறம் கேள்வி எப்படி தான் கேட்பாங்க பதில் எப்படி தான் வந்து சொல்லுவாங்க வரம்பு மீறி பேசுகிறது அப்படிங்கிறது வேற அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து போட்டால் எல்லா ரூல்ஸ்லேயுமே ஒரு சின்ன ஓட்டை சட்டத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதை பயன்படுத்தி பேசக்கூடிய குரல்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நசுக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு சைடு வந்து எழுந்துச்சு அண்ட் சவுக்கு சங்கர் அவரை பற்றி வந்து பேசுகிறப்போ வந்து அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வேறு வெளியிட்டுருக்காங்க இது வந்து இந்த ஸ்கூப்னு சொல்லுவாங்க மக்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக இல்ல வந்து மலினமான விஷயத்தை வந்து பேசினா மக்கள் காது கொடுத்து கேட்குறாங்க கண் கொடுத்து பார்க்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து அவர் ஒரு ஊடகவியலாளர் இதில் இதுல வந்து அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு ஒரு கொள்கை இருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும் அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு அந்த புரிதல் அடிப்படையில் அவர் வந்து ஒரு ஊடக பணியில ஈடுபட்டு வர்றாரு அவருடைய அடிப்படை வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு வராங்க அந்த கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொக்கேர் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டுறது தான் அவருடைய வேலை இப்போ இந்த ஒரு வேலையை வந்து ஊடகவியலாளர்களுக்கு சரியாக செய்யணும் இப்போ ஒரு கெஸ்ட்டு நீங்கள் வராங்க அந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ கூட பாரிசாலின் என்ன டாபிக் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம்னு ஒரு டிஸ்கஷன் இருக்குது அந்த டிஸ்கஷன் எடுத்து இதை எதிர்ப்பு பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஒரு சின்னதாக ஒரு என்னென்ன கருத்துக்கள் வருங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை ஆரம்பிப்போம் இது எல்லா டிஸ்கஷனும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜெரால்டோ அவர்களும் எந்த பத்திரிகையாளரும் கேள்விகளை வந்து கேட்பாங்க இப்போ மாதேஷ் அவர்லாம் அந்த கேள்வியை கேட்குறா கேள்வி கேட்டால் என்கிட்ட பதில் வாங்குவார் அந்த பதில் அவருக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா அவர் தலையாட்டுவார் ஓ ஆமாங்க அப்படிங்களா இல்லை வந்துட்டு எதிர் கேள்வி வைக்கலாம் சில இதுக்கு வந்து நியூட்ரலாக நின்றுக்கிட்டு கூட ஓ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் இப்போ இது இந்த ஒரு இது எப்படி குற்றமாக மாறுது எனக்கு புரியலையே ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஒரு தகவலை பார சொல்கிறாரு அந்த தகவலை ஒருத்தர் கேட்குறாரு கேட்டதுக்கு வந்து எப்படி ஒருத்தர் குற்றவாளி ஆவார் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அது கிடையாதுங்க இப்போ இது மெயின் ரீசன் என்னன்னா அவங்க உட்காந்து பிரச்சனை கிடையாது டெலிகாஸ்ட் பண்ணது தான் பிரச்சனை யூடியூப்ல வந்து ஒரு வீடியோவை இந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவர் தலைமையில் தான் அந்த சேனல் இயங்குது இயங்குது அதனால நம்ம நாங்கள் வந்து அவர் மேலே அவரை வந்து ஒரு குற்றவாளியா அவர் ஏ ஒன் குற்றவாளியாக கூட சேர்க்கணும்னு சில கரு கருத்து சொல்றாங்க இப்போ நான் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இது சவுக்கு சங்கர் அவருடைய கருத்து அந்த இதுல வீடியோவில் பேசுறவர் சவுக்கு சங்கர் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு ரவுடி ஒரு கொலகாரம் இருக்கான் அந்த கொலகார வந்து ஒரு கொலை வாக்குமூலத்தை கொடுக்குறான் ஒரு வீடியோவாக கொடுக்குறான் அந்த வீடியோ வந்து ஊடகங்கள்ல வருது உடனே வந்துட்டு ஒரு கொலைகாரனுக்கு ஆதரவாக அந்த வீடியோவை போட்டாங்கன்னு வருமா ஊடகங்கிறது இட்ஸ் எ மீடியா அந்த மீடியாவை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அது ஒரு ஊடகமாக தான் பார்க்கணும் இப்போ தண்ணி ஒரு விஷயம் ஒரு அதுக்கு வந்து கலர் கிடையாது அந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு எந்த குடுவையில் ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் இருக்கும் அப்போ மீடியாவும் அது மாதிரி தான் இப்போ என்ன அந்த அவர் என்ன பேசுகிறாரோ அதை தான் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாங்களே ஒழிய அதுக்கு பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் தான் நீங்கள் ஒரு மீடியாவை எப்படி நீங்கள் பொறுப்பெடுக்க வைக்க முடியும் அப்போ என்ன ஆயிரமுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கருத்தை பேசுவவர்கள் சரின்னு சொல்லி அரசாங்கம் நீ என்ன பண்ணணும்னா இவங்கவங்க பேசுறத மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இவங்கவங்க பேசுறத வந்து ஊடகங்கள் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை இந்தந்த மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இந்தந்த கருத்துக்களை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது வரைமுறை வரையறை ஏதாவது இருக்கா இப்போ நீதிமன்றமே வந்து கொடுக்கணும் இனிமேது ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் இந்த இந்த கேட்டகிரியில் நீங்கள் இன்ட்ரூஸ் எடுக்கலாம் இந்தந்த நபர்கள் அந்த கேட்டகிரிலும் கூட சில பேர் அவதூறு பறப்பாங்க சில பேர் பொய் சொல்லுவாங்க சில பேர் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அந்தந்த சேனலும் பொறுப்பு எடுக்கணுங்கிறனால ஒரு கைட்லைன்ஸை நமக்கு கொடுத்துருங்க எல்லா யூடியூப் சேனலுக்கும் இவரை பேட்டி எடுக்கணும் இவர் வரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருங்க இது எப்படி ஒரு ஜனநாயக தன்மையோட கருத்து சுதந்திரம்னு சொல்ல முடியும் ஆனால் என்ன இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஜேரல்ட் அவர்கள் வந்து உட்காந்து ரொம்ப நாட்டி சவுக்கு சங்கர் பல காணொலிகள் வந்து வருஷ கணக்காக வந்து பேசியிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எதையும் தாண்டி ஒரு நட்பு இருக்கு சேர்ந்து இயங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்காக ரெண்டு பேருமே ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபே அதே காணொலிகளில் அவங்க கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம உட்காந்து பேசுறது நான் இன்டர்வியூன்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு டிஸ்கஷன் இப்போ எங்கள் சேனலில் பண்ணால் பாட்காஸ்ட்னு ஒரு பேரை போட்டுருவோம் இதில் எப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க நம்ம ரெண்டு பேருமே கருத்தை வந்து பரிமாறிப்போம் அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜேராட் அவர்கள் வந்து சவுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆமா தோழர் சொல்லிட்டு அதை வந்து அங்கீகரித்து அதற்கப்புறம் அதை வந்து டெலிகாஸ்டும் பண்ணதுனால உள்நோக்கம் இருக்குது அதனால் அவர் கைது செய்கிறதுக்கு சரியான நபர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு மீடியாவில் வரக்கூடிய ஒரு டெலிகாஸ்ட் ஒரு விஷயத்துக்கு அது ஒரு யூடியூப் சேனலில் வர ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னா உள்நோக்கம் இல்லாமல் மற்ற ஊடகங்கள் எல்லாம் செயல்படுதுன்னு சொல்ல வரீங்களா மற்ற ஊடகங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போறீங்களா அது எப்படி எடுப்போம் அப்புறம் எல்லா யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்றேன் எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கும் இப்ப எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் மீடியால பேசுற நோக்கம் இல்லாம யாரா பேசிட்டு இருப்பாங்களா எனக்கு நோக்கமே இல்ல அப்படி என்ன நான் பேசுறேன்னு கேக்க மாட்டோம் இது என்ன பேச்சு இது எல்லாருக்குமே நோக்கம் இருக்கு எவ்ரி ஒன் ஹேஸ் ஏ பர்சனல் அஜெண்டா இத நம்ம வச்சுக்கிறோம் இப்ப அந்த அஜெண்டா தப்பா இருக்கலாம் சரியா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல நோக்கத்தோட இருக்கலாம் இதெல்லாம் வந்து விவாதத்துக்குரியது பட் அவங்க அவங்களோட கருத்தை எடுத்து வைப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் என்பது பொதுவாக இருக்கணும் அது பொதுவான ப பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அதில் வந்து நீ இதை தான் பேசணும் நீ இதை தான் பேசக்கூடாது அப்படிலாம் பேச முடியாது அப்படி பேசுனது ஒரு தவறான கருத்து அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்கணும் அது வந்து சவுக்கு சங்கர் ஏற்கிறாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை சவுக்கு சங்கர் பேசியது தவறு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிங்க அவரை கைது நடவடிக்கை செய்தீங்க சரி அவர் கஞ்சா வழக்கு கேள்விக்குறி அவர் கஞ்சா வியாபாரியா அப்போ நாளைக்கு கவர்மெண்ட் நினச்சா யாரை வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாமே அதிமுக ஆட்சியில் ஒரு வாட்டி அப்படி நடந்திருக்கு யாரை வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம்ல இப்போ நீங்கள் எப்படி என்ன எப்படி உறுதிட்டு சொல்ல முடியும் ஒரு கஞ்சா பொட்டணம் இவங்க வீட்டிலேருந்து கிடைக்கிது நீங்கள் போய் பார்க்கல நான் போய் பார்க்கல காவல்துறை சொல்கிறாங்க இது இட் கேன் பி ஃப்ரேம்டு நீங்கள் யாரை வேணாலும் அப்படி ஃப்ரேம் பண்ணி காட்ட முடியும் யாரை வேணாலும் காட்ட முடியும் அப்புறம் அப்போ அது நான் சொல்கிறேன் இது இது வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டாவது ஒரு தனிப்பட்ட ரீதியான கால் புணர்ச்சியின் அடிப்படையில தனிப்பட்ட ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் மாடல்ல இது வந்து இந்த திமுக அரசு செயல்படுதுங்கறத நம்ம குற்றஞ்சாட்டில் ரிவெஞ்சுன்னு சொல்றீங்க ஏன்னா அவங்கள தனிப்பட்ட ரீதியா சவுக் சங்கர் பல இடங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு தனிப்பட்ட ரீதியான பர்சனல் விஷய விஷயங்களையும் சிலது எடுத்து பேசியிருக்காரு நம்ம அதை வந்து தப்புதல் இல்லை நம்ம அதை அங்கீகரிக்கல பர்ஸ்னல்லா இருக்க விஷயம் இன்ஃபேக்ட் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பொதுவான துறைகளில் ஒரு சோசியல் மீடியாலேயோ ஒரு ஒரு நீங்கள் சொசைட்டிக்குள்ளே ஒரு ஆளாக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பேர்சனல் ஒன்று கிடையாது நீங்கள் தெரிஞ்சு விரும்பினாலோ விரும்பாட்டியோ உங்களுடைய பேர்சனல் என்பது ஒரு சொ சொைட்டியை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்கனாவே இது வரும் அப்போ ஒரு பொலிட்டிக்கல் இதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கவங்களுக்கு மேலே நிச்சயம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பா எல்லாராலையும் உற்று நோக்கப்படும் அது உண்மையா பொய்யா அது அவதூறாங்கிறத வந்து தான் ஒரு இடத்துக்கு மேலே சொல்ற ஒரு கட்டாயம் தலைப்படும் ஆமாங்க அது நீங்க சொல்ற கரெக்ட் ஏன்னா மனைவியார் துணைவியார் எல்லாருமே வந்து ஆமா ஸோ இது இது என்னம்மா நான் சொல்றேன்னா அதனால ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எல்லாருக்குமே இங்கே பொதுதான் இங்க ஒரு சோசியல் ஒரு டிக்டாக்ல ஒருத்தன் வீடியோ போடுறான் ஏன் நம்ம அவங்களெல்லாம் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறோம் டிக்டாக்ல ஒருத்தன் பைக் வீலிங் பண்ணிட்டு போறோம் அதை அவன் பேர்சனலுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க சில பேர் இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான் இல்லை வந்து கல்யாணம் பண்ணாமல் சும்மா லிவிங் டுகெதரில் இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அது வந்து அவங்கள பார்க்குறவங்களை வந்து ஆக தானே செய்யுது அப்போ அதை பார்த்துட்டு அவங்க சில பேர் தப்பு செய்வாங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து விமர்சனத்துக்கு தான் படம் இப்போ வந்து ஒருத்தர் வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு ஒரு எடுத்துக்காரர் சொல்கிறார் வளர்ப்பு மகள் ஆனால் அவங்களை கல்யாணம் பண்ணுறாரு அவர் இப்போ அது என்னன்னா கண்டிப்பாக சமூகம் எடுத்து என்னங்க வளர்த்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இவ்வளோ ஏஜ் டிஃபரென்ஸ்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி என்பது எதிர்த்து வந்து தானே படும் அதை நீங்கள் எப்படி கடந்து போக முடியும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து மனைவி இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை வந்து அவர் கல்யாணம் பண்ணுறாரு மூணாவதாவும் ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு வரும்பொழுது இந்த மூணு மனைவி அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து அது விமர்சிக்கப்படும் தானே அது சமூகத்தால் பார்க்கப்படும் பேசப்படும் விவாதிக்கப்படும் அது சரியா முறையாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழ் கலாச்சாரத்தோடு வாழணுமா வாழ வேண்டாமா விவாதம் வருதில்ல அதனால் இது உற்றுநோக்கப்படும் இதில் வந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது நானும் நீங்களும் யாருமே இதில் எஸ்கேப் ஆக முடியாது இது என்னென்னா வெளிப்படையாக இது பேசப்படும் அப்படி இருக்கும் பொழுது சமூக பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு காமம் சார்ந்த தவறுகளையோ இந்த மாதிரி ஒரு முறையற்ற வாழ்வியல் முறையிலேயோ வந்து பின்பற்ற மாட்டார்கள் சமூகத்திற்கு அக்கறை சக சமூகத்திற்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க சமூகம் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பயப்படுறவங்க ஒரு இரையச்சம் கொண்டவர்கள் மன அச்சம் கொண்டவர்கள் உள்ளூரை தன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்க நெறியை த அவர்களுக்கென்றே வகுத்து கொண்டு ஒரு கற்பிலக்கணம் என்பது தமிழ் சமூகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அவங்களுக்குன்னு ஒரு கற்பிலக்கணத்தை வகுத்துட்டு வாழ்வாங்க ஸோ இதுதான் வந்து விதி அதை மீறி வாழ்பவர்கள் வந்து தூற்றப்படுவார்கள் இது காலகாலமாக எல்லா சமூகத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் அது யாராக இருந்தாலும் ஏன்னா நீங்க அப்ப இங்கே இன்னொரு அடுத்த கட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வாறு ஒருத்தரை குறை சொல்பவர் அவர் பக்கம்

நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகை வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியோடு ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் உறவில் இருக்கிறாங்க அவருக்கு இவர் வீடு கட்டி கொடுக்குறாரு பங்களா வாங்கி கொடுக்குறாருன்னு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேசுகிறாருன்னு வைங்களேன் இப்போ இது வந்து பொய் இந்த தகவல் வந்து சுத்தமான பொய் இது அப்படி கிடையவே கிடையாது அவங்களுக்கு யாரும் அங்கே வீடு வாங்கி கொடுக்கல அது அந்த வீட்டுடைய மதிப்பு வந்து ஐம்பது கோடியோ அறுபது கோடியோ அதெல்லாம் கிடையாது அது பச்சை பொய் அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எல்லா சம்பந்தம் இல்லை ஒரு பெண்ணுடைய ஒழுக்கத்தை வந்து கண்ணியத்துக்கு குறைவாக பேசுவதை கடந்து என்னுடைய ஒழுக்கத்தையும் கண்ணியத்துக்கு குறைவாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ணால் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் எது தரப்பில் இருக்கிறவங்க ஆதாரத்தை கட்டுவாங்க இது உண்மையாக நாங்கள் சொன்னேன்ட்டு ஆதாரத்தை கட்டுவாங்க அது உண்மையாக இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் வந்து அவங்க மேலே அவதூறு வழக்கு பதிவு பண்ணி அவங்கள சிறைக்கு உட்படுத்தப்படப்படுது தானே அதெல்லாம் அவங்க மன்னிப்பையும் வெளிப்படையாக கேட்க வைப்பாங்க ஆக மொத்தம் இது ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் சிலருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அவங்க பேசுவது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் இப்படி இரு பேசிட்டானே நம்மளை பத்தி பேசிட்டானே நம்ம அதே மாதிரி ஒன்னையும் வந்து அதே மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க சமீபத்துல சில இப்போ சவுக்கு சங்கர் மீதும் கூட ஒரு பெண்ணின் மீது அவர் பெண்ணோட இருக்கிறாரு பண்றாருன்ட்டு அப்படி ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வெளியில வருது இது இதுல வந்து இது வந்து சவுக்கு சங்கரா தேடி கொண்டதுதான் நான் இப்போவும் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துயரங்களுக்கும் அடிப்படை காரணம் சவுக்கு சங்கர் தான் அது தவளை தன் வாயால் கெடும்பாங்கள்ல அந்த பழமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சவுக்கு சங்கருக்கு பொருந்தும் அது மாற்றிடலாம் புது மொழியாவே சவுக்கு சங்கர் தன் வாயால் கெடுன்னு சொன்னால் கூட புரிஞ்சுப்பாங்க இப்போ அதான் ஈஸியாக அப்படிதான் தான் இருக்குது ஆனாலும் சவுக்கு சங்கர் ஒரு ஒரு மனிதர் அவர் வந்து சட்டத்தின் முறைப்படி அவர் தண்டைக்கு உட்படுத்தப்படணும் சட்டத்தில் வந்து கையை உடைக்கிறது காலை ஒடைக்கிறது வண்டியை கொண்டு போய் சைடில் திருப்பிட்டு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறது வீட்டில் கஞ்சா போட்டம் எடுக்கிறதுலாம் சட்டத்தின் முறைப்படி அல்ல அப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தா அதே போல் வந்து அவரோட வீட்டை உடச்சி போய் காவல்துறை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறது அங்கே உடனே திரும்ப கஞ்சா போட்டணம் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் லைக் ஏ ஸ்டேஜ் ட்ராமா இதை வந்து எல்லாம் கண்டிப்பாக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இது வந்து திமுக ஆட்சி வந்து திட்டமிட்டே ஒருத்தன் பழி பழிவாங்கும் நடவடிக்கையாக செய்யுது இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ சப்போஸ் இன் கேஸ் நீங்கள் வந்து அது வந்து உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு போய் எடுக்கிறீங்க இல்லை வந்து ஆய்வு செய்யணிங்க இந்த மாதிரி விஷயம் வரும் மக்கள் வந்து சண்டையைப்படுவாங்கன்னா ஒரு கேமரா இருக்குங்க கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே கதவு கதவு உடைக்கிறதுல இருந்து உள்ள போற வரைக்கும் கேமரா காமிச்சிட்டு நீங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சு பண்ணி தானே எடுத்தால் பண்ணிக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா பண்ணிட்டு காட்டிருக்கலாம்ல அது நம்மளுக்கு காட்டணும் நம்ம கேஸ் அப்டி காட்டிட்டாங்க இல்லீங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் நீங்க இது பண்ணும்போது இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது பண்ணி கொண்டு போறாங்க சரி எல்லா ஃபுட்டேஜும் வந்து எடுக்கப்பட்டுச்சா இல்லையா அந்த சைடு எடுத்தாங்க இந்த சைடு ரெண்டு பக்கம் எடுத்தாங்கல்ல ஒரு பக்கம் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து கண்ணியம் இல்லாமல் நடத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியான உடனே ஜெயா டிவியில அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் வெளியே வந்துச்சா இல்லையா சிரிச்சிட்டே இருந்தாருன்ற மாதிரி அவங்க காட்டினாங்க ஏன்னா கைது செய்யப்படுறாங்க ஒரு தரப்பு வந்து கொலை கொலை கொலைன்னு கத்துற வீடியோஸ் வந்துச்சு இன்னொரு தரப்பு வந்து அப்படிலாம் கிடையாதுங்க அது யாரோ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான் இவங்களை நாங்கள் கண்ணியமாக தான் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தரப்புல வந்து வீடியோ எடுத்து காட்டுறாங்க ஸோ இந்த வீடியோ எடுத்து காட்டுறதுக்கு ஒரு ஒரு ப்ரூஃப் வேணும்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் நீங்கள் கைது பண்ணி கொண்டு போறீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இதில் அவருக்கு கை உடையதோ கால் உடையதோ அப்போ அது கண்டிப்பாக கேள்வி கேள்வி வரதானே செய்யும் நீங்கள் ஏன் பழி வாங்கிடக்கூடாது சரி இதில் ஏற்படுறேன் சவுக்கு சங்கர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு நீங்க இப்போ இது என்ன சொல்ல போகிறீங்க இப்போ அவர் கை வந்து உடஞ்சது வந்து ஆக்சிடென்ட்ல இல்லை வேறு இதில் உடஞ்சிச்சு இல்லை அவர் முன்னாடி பிளேட்டை வச்சது நகர்ந்துருச்சு பிதிங்கிருச்சு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் கோர்ட்டில் சொல்லிட்டாருங்க என்னை வந்து பத்து பேர் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டாருங்க இப்போ நீங்கள் எதை எப்படி கண்டுக்காம போறீங்களா அவர் சொல்லிட்டாரு ஜட்ஜ் முன்னாடி ஜட்ஜு விசாரணைக்கு உட்படுத்துகிறோன்னு சொல்லிட்டாரு அப்புறம் இப்போ பாதிக்கப்பட்டவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு என்ன வந்து பத்து பேர் வந்து கட்டி வச்சுட்டு கண்ணை கட்டிட்டு கைதை வச்சுட்டு துணியை கட்டி அடித்தாங்க அப்புறம் சொல்லிட்டாரு எனக்கு அப்போ தான் என் கை உடஞ்சிருக்கு என் உயிருக்கு அங்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இப்போ இனியும் இன்னும் வந்து இல்லை இல்லை சவுக்கு சங்கர் போய் சொல்கிறாருன்னு இருக்க முடியுமா நம்ம இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வருமே நம்மளோட இந்திய சட்டத்திலேயே ஒரு ரெ ரெண்டு கேஸ் மேலே இருக்குன்னு வைங்களேன் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாதிரி ஏதோ பிரச்சனை அடிச்சிக்கிறாங்க இல்லை வெட்டுக்குத்தில் ஈடுபடுறாங்க கொலை முயற்சி இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு அப்படின்னா எப்போவுமே விசாரணைக்கும் கூட அவங்களெல்லாம் ஒன்றா கூட மாட்டாங்க வாய்தாக்கும் கூட டேட்ஸை மாற்றி கொடுத்து தான் கோர்ட்டு வந்து வர வைக்கும் ஏன்னால் ஒரே இடத்துல திரும்ப கிளாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது சவுக்கு சங்கரை சிறையில் சித்திரவதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஒரு காவல வேலை இவர் சிறை காவலர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் கேஸ் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதே சிறைக்கு அவரோட நிர்வாகத்துக்கு திரும்ப சவுக்கு சங்கரை கொண்டு போகிறது சட்டத்தின் முறையாக சம்பந்தமே இல்லை அது ஊருக்கு கொ அப்போ இதுக்கு பின்னாடி பழிவாங்கல் நடவடிக்கையே இல்லை அப்படின்னு நம்ம கடந்து முடியாது இது பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுதான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து சட்டத்தின் முறைப்படி அவர் பேசியது தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி என்ன மாதிரி ப்ரொசீஜர் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரொசீஜர் எடுத்து க அவர் எங்கே கைது பண்ணுறீங்களோ ஊர் விட்டு ஊர் கொண்டு வருது இதெல்லாம் என்னங்க அவருக்கு ஆகாத இடத்துல கொண்டு போய் நான் வந்து சிறையில் வைப்பேன் அது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போய் அடிச்சிருக்கிறாங்க அது அது அவர் தான் சொல்லிட்டாரு அவர் வந்து ஒத்து சொல்கிறாரு இப்போ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் நம்ம சொல்ல போகிறோமா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை சவுக்கு சங்கர் சொல்கிறதெல்லாம் பொய் எடுத்துக்க முடியுமா அவர் பண்ண முடியாதுல்ல அப்போ பாதிப்புக்குள்ளே ஆகிறாங்க அப்படின்னா அது தப்பு இதை தான் நம்ம சொல்கிறோம் சவுக்கு சங்கர் பேசியது தப்பானால் நான் இப்போவும் சொல்கிறேன் நூறு சதவீதம் சொல்கிறேன் பொய்யே தப்பு அவர் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் வீம்புக்குனே பேசுகிறார் இதுன்னு எனக்கு மா மாட்டுக்கிறது இல்லை தேவையில்லாத மக்களுக்கு தேவையில்லாத பொய்களையும் அவர் நிறையா பேசுகிறாரு ஆனால் அட் த சேம் டைம் அவர் பேசுவதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு அது தவறாக இருக்க அடுத்தவங்களை பாதிக்குது அப்படின்னா அவரை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரமும் உண்டு ஆனால் நீங்கள் சொன்னீங்க தருவோம் பொதுவாழ்வுக்கு வந்துட்டு அதெல்லாம் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மனைவியார் துணைவியார் மட்டும் இல்லை நீங்கள் வந்து பெரிய வள்ளலாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பத்தாண்டு தொடர்ந்து ஆட்சி செஞ்சுருக்கலாம் அப்பையும் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்து யாரை வந்து ஒரு நடிகையை வந்து கூடவே நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருந்தீங்களா அதை பற்றி கூட மக்கள்லாம் வந்து பேசுவாங்க இதை வந்து காலங்காலமாக இருக்கு நம்ம தவிர்க்கவே முடியாது மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் எல்லாமே புரியும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி இவர் பண்ணிட்டார் இவர் பண்ண தப்பு நீங்கள் சொல்கிறது மாதிரி நூறு சதவீதம் தப்பு அப்படி இருக்கிறப்போ இப்போ ரீசெண்டாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஒன்று சொல்கிறேன் அது வேணா நீங்கள் வைக்க இல்லை எடிட் பண்ணிக்கோங்க முக்தார்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா நானே பார்த்து வாட்டி சிரிச்சிருக்கேன் சிரிச்சிருக்கேன்னா அது ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கேமரானா பிடிக்காது அது அவருக்கு இப்போ புரியும் கேமரானா ஏன் பிடிக்காதுங்கிறது நான் ஏன்னு சொல்றேங்கிறது அவருக்கு பிடிக்கும் ஒரு ஒரு ஆங்கருக்கு எப்படிங்க கேமரா பிடிக்கும் அது சரி இல்லைங்க அவருக்கு பிடிக்கல அதை கண்ட ஒரு அச்சம் அவருக்கு இருக்கு கேமரா கிளை ஒரு அச்சம் அவரோட கேமராவா இல்ல வேற ஏதாவது ஒரு கேமரா போபியான ஒண்ணு இருக்கு அது நான் வந்து நேர்பட கண்ணால பார்த்த சில விஷயங்களை வச்சு நான் சொல்றேன் ஆக முக்தாரை பொறுத்த வரைக்கும் அந்த எடிட்டிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா அந்த எடிட்டிங்கிற டெக்னாலஜி இருக்க வரைக்கும் தான் முக்தார் அந்த எடிட்டிங் இல்லைன்னா மக்தார் இவ்வளதான் விஷயம் என்ன என்னங்க அப்படிதான் இப்ப இவர் என்ன பண்ண ஒரு இன்டர்வியூ பேசி வச்சிருக்காங்க நான் என்ன சவுக்கு சங்கரை பத்தி பேசுவதற்கு ஆயிரம் விஷயம் ஒரு பெண்ணோட அவருக்கு உறவு இருந்துச்சு உறவு இல்லை விஷயம் இதை வாண்டடா எடுத்துக்கொண்டு வந்து அதுவும் ஒரு அந்த பெண்ணுடைய பேரோடலாம் சேர்த்து சொல்றது இது இது என்ன மாதிரியான போக்கு அவங்க அவங்க ஒரு ஊடகத்துல இருந்தவங்க அவங்க அது நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் நான் வந்து அதை உள்ளே பார்க்க விரும்பலை இது வந்து தேவையா இங்கே சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படக்கூடிய இந்த விஷயத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்குது இப்போ அந்த பெண் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா சவுக்கு சங்கர் என்னை ஏமாற்றிட்டாருன்னு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இதை பற்றி பேசலாம் நீங்கள் பேசவே வேண்டாம்னு சொல்லலை ஒரு ஒரு தரப்பில் வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் இல்லை ஒரு ஆண் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் எதுவும் நடக்குது இல்லை சமூகத்தில் அப்போ நீங்கள் பேசுங்க இந்த விஷயங்களையெல்லாம் இந்த பாருங்கள் ஒரு ஆணை ஏமாற்றிட்டாங்க ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டாங்க இப்படிலாம் பேசுங்க தாராளமாக பேசுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வாழ்கிறாங்க வாழலை அவங்க நட்பாக இருக்காங்க இல்லை அவங்க எப்படி பழகிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது ஒரு இஷ்யூ ஆகும்போது அது வரும்பொழுது அது பார்த்துக்கலாம் யாருமே அவங்க வந்து எந்த ஒரு தகவலும் தெரியாத போது நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு செஞ்சு பேசுறது அது வாண்டடாக எடுத்து பேசுறதுலாம் வந்து நம்ம எப்படி அங்கீகரிக்கிறது அப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் நீதிமன்றம் இவங்களெல்லாம் க கண்காணிக்குதா என்ன ஜெரால்டுக்கும் ஜெரால்டு வந்து ஆமா அப்படின்னு இவர் பேச இவர் தலையாட்டுறாரு இவரு தான் எடுத்து கொடுக்கறாரு அந்த வீடியோஸ் நான் பாக்குறேன் கெஸ்ட் பேசல கெஸ்ட் ஆன்னு சொல்ல வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அதிக நேரம் முக்தாரோட இன்டர்வியூவில் வந்து இவர் இன்டர்வியூ எடுக்கிறாரா இல்ல இவர் இன்டர்வியூ யாராவது எடுக்கிறாங்களாங்கிற சந்தேகம்தான் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பார் ஃபுல்லா அப்படியே வேறே தான் பேசிக்கிட்டு பாரு எனக்கு ஒன்னு தெரியலங்க சரி இப்ப கூட இருக்காங்க பர்சனல் பேரும் சொல்லக் கூடாது ரொம்ப தப்பு அது ஆனா நான் ஒன்னு கேட்கறேன் கவர்மெண்ட்டே வந்து சொல்லிருக்காரு இப்போ ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ தங்களுக்கு ஒரு முழு உடன்பாடோடு விபச்சாரத்திலே ஈடுபட்டு உடம்ப வித்தா கூட தப்பில் இருந்தனு சொல்லியிருக்கேன் சட்டம் அப்படிதான் சொல்லுது சட்டம் அப்படிதான் சொல்லுது இந்த வாலன்ட்ரிலி இது ஏ ஆர் டூயிங் ப்ராஸ்ட்யூஷன் அது வந்து அலோவுடு சட்டத்தில் இந்தியன் இந்தியன் இது அப்படிதான் சொல்லுது இப்போ இப்போ ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்காங்க ஒன்றா அது தானேங்க நான் சொல்கிறேன் இது வந்து எப்படிப்பட்டாலும் பர்சனல் இது ஒரு விவாத பொருளாக வரும் வருதுன்னால் இது உண்மை தன்மையா இல்லையாங்கிறது தெரியாம நம்ம விவாத பொருளாக ஆக்க முடியாது இது தப்பா முறையா இதெல்லாம் அது அடுத்த கட்ட ஆப்ஷன்ஸ் இது உண்மையா தெரியாதுல்ல எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எப்படி நம்ம பேசுகிறது இதை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது உண்மைன்னு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இது தப்பு நீங்கள் பேசலாம் கரெக்டாக வயசு வித்தியாசம் ரொம்ப பெரிய வயசு இந்த இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது நம்ம என்ன அதெல்லாம் விமர்சிக்கிறோம் ஏன்னா ஒரு அது ஒரு சரியான ஒரு சொசைட்டி உருவாக்காது இந்த சொசைட்டியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சவுக் சங்கரையோ இல்லை மற்றவங்களையோ வந்து இந்த சமூகம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த உள்வாங்கி கொண்டு இருக்குது அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்குங்கிறதுல எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இதை வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லையே நீ எப்படி பேரை எக்ஸ்போஸ் பண்ண அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க அவங்க வந்து வெளிப்படையாக அப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சொன்னோன்னா அப்புறம் நீங்கள் சொன்னால் இது முறையா முறை இல்லையான்னு நம்ம பேசலாம் தெரியவே இல்லை அது உண்மையாக போயான்னு கூட நமக்கு தெரியல அதுக்கு முன்னாடி நீ வந்து இப்படி தான் வாழ்கிறாங்க அப்படி தான் வாழ்கிறாங்கன்னு நீங்கள் வந்து கலங்கப்படுத்துதல் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது யாரும் யாருக்கும் செய்யலாம் இல்லைங்க நாளைக்கே நான் கேட்குறேன் இப்போ முக்தார் இதை எடுத்து பேசியிருக்காரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு என்ன ஏமாத்திட்டாருன்னு வந்து பொதுத்தளத்தில் பேசுனாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படலாமா அது முதல்ல கேட்கணும்ல இது உண்மையாக பொய்யான்ட்டு அப்போ அந்த அந்த விசாரணையே இல்லாமல் நம்ம எல்லாமே பே பேச ஆரம்பிச்சிடலாமா யாரும் யார் மீது வேணால் கை காமிக்கலாம்ல அது அப்படி தானேங்க இருக்குது இன்றைக்கி உலகம் ஏங்க நான் கேட்குறேன் சவுக்கு சங்கரை வந்து தமிழ் சமூகம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அந்த அந்த சவுக்கு சங்கரை விளக்க மாத்தாலே அடிக்க வரீங்க செருப்பால் அடிக்க வரீங்க யா எதுக்கு அடிக்க வரீங்க அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க அடிக்க வர இது எவ்வளோ ஒரு இழிவான அமௌண்ட் கொடுத்தா என்னவெல்லாம் பண்ணிவிங்களா தொடக்கமும் ஃப்ரீங்க வீடு அதுதாங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்குற மக்களா நம்ம ஏ ஓட்டுக்கெல்லாம் அப்படிதாங்க பண்றாங்க அதுதான் அது மலிங்கி போச்சு அவ்வளோ மலிவானவர்களா தமிழர்கள் அவ்வளோ மலிவானவர்களா நீங்களா யாருன்னே தெரியல காசு கொடுத்தாங்க நாங்க வந்து கத்த வந்தோம் கூவம் வந்தோம்ன்ட்டு வரீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் இது எவ்வளவு பெரிய கேவலம் இப்ப நாளைக்கு காசு கொடுத்தா போய் பண்ணிடுவியா காசு குடுக்குறாங்க போய் குத்துனா குத்திடுவியா நீ அப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான சொசைட்டி இருக்குது பாருங்கள் தமிழ் சமூகம் அதுவும் வெளிப்படையாக வெக்க மேலாமல் சிரிச்சுக்கிட்டு தெரியலங்க நாளைக்கு உன் புருஷனையும் உன் பையனையும் இந்த மாதிரி யாராவது காசு கொடுத்து அடிக்க வச்சா விளக்க மாற்றத்தை அடிக்க வச்சா உனக்கு ஓகேவா ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்க வந்து என்கிட்ட காசு கொடு ஏன் காசு கொடுத்தானோ அதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசி மன்னிப்பு கேட்கறது கற்றுக்கோங்க நமக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது இதெல்லாம் பார்த்தா சவுகங்கிறது சரியோ தப்போ அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது நம்ம தரப்புலேருந்து நியாயமாக இருக்கணும் நான் ஆரம்பத்திலேருந்து சவுக்கு சங்கர் எதிர்க்கிறேன் இன்னும் எதிர்ப்பேன் அதில் எனக்கு கருத்தே கிடையாது ஏன்னா சங்கர் தமிழ் இனத்தை பற்றி பல இடங்களில் தவறாக பேசியிருக்காரு தமிழர் போராட்டங்களை பற்றி பல இடங்களில் இழிவாக பேசியிருக்காரு அவருக்கு புரிதலும் கிடையாது அதை பற்றி எனக்கு தெளிவும் கிடையாது அவர் பல இடங்களில் அதிகாரத்துல மெயினாக பல இடங்களில் அதிகாரத்துடைய கையாளாக வேலை பற்றிருக்கிறார் இதிலெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை அதை வைத்து தான் நான் விமர்சிப்பேன் அந்த இடத்துல தான் நான் அவர் விமர்சிப்பேன் அந்த இடத்துல தான் நான் போட்டு மிதிப்பேன் கருத்தால் அவ்வளவுதான் ஆனால் இது இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ அடுத்து வந்து இப்போ ஜெரால்டு இவரையும் போய் பிடிக்கிறீங்க ஃபெலிக்ஸ் இப்போ ஃபெலிக்ஸ்க்கு எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது நிறைய பேருக்கு இது தெரியல சொல்லுங்கள் எனக்கு தெரியாது இப்போ ஃபெலிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவர் ஒரு ஊடகவியலாளர் ஒரு நேர்மையாளர்லாம் சொல்லுவாங்க நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னால் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நடந்திருக்கு சரி ஒரு கெஸ்ட்டை நீங்கள் கூப்பிடுறீங்க சரி கூப்பிட்டு அந்த கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை வாங்கி அவர் சொல்கிறது சரியாக தப்பா இந்த விவாதம் வரலாம் ஒரு டிபேட்ஸ் வரலாம் இதெல்லாம் ஏற்றுக்கிறேன் என்னை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்கங்க ஃபெலிக்ஸ் தான் கூப்பிட்றாரு இந்த மாதிரி இன்டர்வியூ போறோம் அப்படின்னா என்ன சொல்லி கூப்பிடறாங்கன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பொலிட்டிகல் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடறேன் அப்போ என்கிட்ட சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா கரண்ட் பொலிட்டிகல் டாபிக்ஸ்னு கூப்பிடுறாங்க நான் போறேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க ப்ரிப்பேர் எல்லாம் இல்ல சி கரண்ட் பொலி ஃபாலோ பண்றேன் டெய்லி ஃபாலோ பண்றோம் அது நமக்கு நம்ம போறோம் பட் அங்க போன அவங்க அதை விட்டுட்டாங்க கருத்தியல் ரீதியாக பேசலாங்கற அடிப்படையில் தமிழர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறது என்கிட்ட இது தமிழர்கள் வந்தேரிகள் அந்த அந்த ஆங்கில இருந்து எங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் தமிழர்களும் வெளியில இருந்து வந்தவங்க தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அட் த டைம் கண்டிப்பாக ஃபெலிக்ஸ் வந்து ஏதோ ஒரு தீக்காவோ திமுகவோ இல்லை வேறு ஏதோ திராவிட மாஃபியாவுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு தான் என்கிட்ட கேட்டிருக்காரு நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்புறம் நான் பதில் கொடுத்தேன் கிட்டத்தட்ட அந்த இன்ட்ரிவியூ வந்து மூணு மணி நேரம் நடந்துச்சு மொதல் வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போய் சில தப்பான இமேஜஸ் நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பூம்புகாரில் நடந்த அகழ்வாய்வுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இவர் வேறு ஒரு கீழே இருக்கக்கூடிய ஏதோ பவளப்பாறையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் சொல்கிறது தப்புங்கிற மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணுறாரு இன்டர்வியூக்குள்ளே நான் வேற ஒரு பிளேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வேற ஒரு பிளேஸை கட்டுறாரு நான் வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹியூமன் மேடு ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் பூம்புகாரில் இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு அதை காட்டாமல் பவலாப்பாறை காட்டுறார் நான் இதை தான் சொல்கிறேன்ட்டு இது பவளப்பாறைன்னு பேசுகிறாரு இதெல்லாம் வந்து வீடியோவில் இவர் எடிட்டிங்கில் கொண்டு வரார் உள்ள இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பொழப்பு பண்ணுறாரு மூணு மணி நேரம் இன்டர்வியூ அதில் மொதல் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக வெளியிட்டு அந்த வீடியோலையுமே பார்த்திங்கன்னா டு பி கண்டினியூ இன்ன எனக்கு தகுந்த அந்த வீடியோ இருக்குது நினைக்கிறேன் டு பி கண்டினியூன்னு போடுவாங்க செகண்ட் பார்ட்டுக்கு ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டலே தமிழர்கள் தங்கள் உணர்வை வெளிப்படுத்தி விட்டார்கள் ஃபெலிக்ஸுக்கு சம்மாட்டி ரெட் பிக்ஸுக்கு சம்மாட்டி கீழே கீழே கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் நீ வந்து உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ வந்து நீ யார் என்ன நோக்கத்துக்கு நீ இது பண்ணுறேன்னு போட்டு போட்டு போல போலாம் டு பி கண்டினியூ காணும் இதில் என்ன எனக்கு என் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அவங்களுக்கு அடி ஒழுகுதுன்னு சொல்லி போடலை இதை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு அவர் வந்து ஏங்க டு பி கண்டினியூடுன்னு போட்டுட்டு ஏன் அந்த வீடியோஸை போடலை அப்படின்னு சொன்னதுக்கு ஃபெலிக்ஸ் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க அது வந்து நாங்கள் எதிர்பார்த்தது பாரிசாலனை பழக்கலான்ட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் தெளிவாக பேசிட்டு போயிட்டாரு எங்களால் வந்து அதை டீஃபேம் பண்ண முடியல அந்த வீடியோஸில் நாங்கள் டீஃபேம் பண்ணணும்னு நினச்சி முயற்சி அதுக்கு அடுத்து பின்னாடியில் இன்னும் காரசாரமாக இருக்குது கண்டென்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டென்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டால் இன்னும் பொழப்ப மூடிட்டு போயிடணும் ரெட் பிக்ஸு சேனலை அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு நீ எப்படி என்னென்னால் டிஃபை பண்ண முடியாது அந்த வீடியோவை ரொம்ப டிஃபைம் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப ஹெவியாக எடிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் பண்ண முடியல நாங்கள் விட்டுவிட்டோம்னு சொல்லியிருந்தானே அது வேற இல்லைன்னா இல்லைங்க அது எங்கள் அது என்ன ஃபுட்டேஜ் போயிடுச்சு அந்த மாதிரி போய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல மனுஷன் என்னது போய் சொன்னார் எங்கள் மாமா யாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோலாம் போடாதீங்கன்னு சொன்னாராம் எனக்கு மாமா இருக்கிறது தாராபுரத்தில் அவர் இந்த அரசியல் பக்கம் தலையிடவே மாட்டார் என்னையாகவும் பிரச்சனை ம் அப்படி சொல்லியிருக்காருங்க ஒரு ஆள்கிட்ட அப்போ அப்போயே புரிஞ்சிச்சு வேறு நேர்மையான ஆள் இல்லைன்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ எதிரியாக கூட இரு நேர்மையாரு நான் ஐ வில் கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் எதிர்கருத்து வாதம் வைங்க நேர்மையாக அந்த முன் முன்வைங்க நம்ம அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன் என்னோட கருத்து பொய் என்றால் அதுக்கு எதிரான வாதங்களை நீங்கள் முன் வச்சு தாராளமாக என்கிட்ட பேசலாம் எப்போவும் அதுக்கு தயாராக இருக்கேன் லைவ்ல கூட வாங்க நான் தயாராக இருக்கேன் நான் அதான் சொல்கிறேன் லைவ்லேயே வாங்க நான் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலையை போது அங்கே ஒரு நேர்மை இல்லைங்கிறதுல எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா அதை சொல்கிறேன் ஃபிலிக்ஸ்க்கு எனக்கு அந்த பர்சனலான இன்ட்ராக்ஷன்லேயே அது என்ன உறுதியானாலும் சொல்ல முடியும் ஆனாலும் அவர் ஒரு ஊடகவியலாளர் முக்தார்கள் வெளியில் இருக்கும் பொழுது இன்னும் பல ஊடகவியலாளர்கள் சொல்லலாம் நான் இந்த ட்ரைப்ஸ்னு ஒரு சேனல் ம் அந்த சேனலில் முன்னாள் முதலமைச்சரை விபச்சாரம் பண்ணாங்கன்னு ஒரு பொம்பளை பேசுது கரிகாலன் ஒருத்தர் ஆமாம் கரிகாலன் ஒருத்தர் நடத்துகிறாரு ட்ரைப்ஸுங்கிறது அந்த சேனலோட பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரை விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லி பேசுது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவமானம் ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனுக்கும் அவமானம் தமிழக அரசுக்கும் அவமானம் நாளைக்கு நான் இதே கேள்வி தான் கேட்குறேன் இப்போ நாளைக்கும் திமுக ஆட்சியில் இல்லாத காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதே மாதிரி ஒரு கேள்வி யாராவது முன் வச்சா அது சரியா இல்லை இந்த அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஊடகத்தில் இருக்கார் நிறைய ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் போவார் நானே வந்து நேரில் கூட பார்த்துருக்கேன் பேச தெரிஞ்சது அவ்வளோ நம்ம மொழியை வந்து ஆங்கிலம் கலக்காமல் கரெக்டான துணியில் பேசக்கூடிய ஒரு நபர் தான் பட் இப்படி பண்ணுறாங்கன்னா உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்காகவே ஒரு சேனல் நடத்திட்டு நடத்திட்டுருக்காங்க இது இப்படி பேசலாம் ஏ எந்த சோர்ஸ் வச்சு நீ பேசுகிற இதை ஒரு முதலமைச்சர் விபச்சாரம் பண்ணாருன்னு பேசுறது பெண்களை கூட்டி கொடுத்தாருன்னு பேசுகிறேன் இங்கே பெண்களை லீவு பண்ணலையா நான் கேட்குறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்குறேன் உதநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்குறேன் இங்கே பெண்களை அவமானப்படலையா அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்கள் தரப்புலேருந்து பெண்களை எவ்வளோ வேணும் லீவ் பேசலாம் கண்டுக்க மாட்டீங்க சட்டம் தூங்கிக்கொள்ளும் ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கவங்க பெண்களை பற்றி பேசிட்டாங்களோ அப்படியே பொங்கிட்டு வந்துடும் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு காமனான ஒரு அஜெண்டாவில் மாட்டு வரான்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க கரெக்டாக ஆளும் நான் தான் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி குறக் குறக்குன்னு கத்தி மாட்டிச்சு அப்படியே அழகாக பிடிச்சிட்டிங்க ஆனால் அது எனக்கு புரியுது பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து நியாயவான்கள்னு பேசாதீங்க என்னை பற்றி தப்பாக பேசினாங்க அவரை தூக்கி கையை உடச்சோம் காலை உடைச்சோம்னு சொல்லிக்கோங்க ஓகே அது சில உடன்பருப்புகள் அது ஜாலியாக இருக்காங்க உண்மையாக சொல்கிறாங்க ஓகே அந்த உடன்பருப்புகளுக்கு ஏடிஎம்கே ஆட்சி வரும்போது அதுக்கு அடுத்த ஆட்சி வரும்போதோ கை கழுவு உடையும் அது வேறு விஷயம் ஆனால் நீங்க வந்து நாங்க சட்டத்தின் ஆட்சியை கொடுக்குறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்க நீங்க ஏன் இவங்களை கைது பண்ணல இதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஏன் நீதிபதி யாராவது ஒரு நீதிபதி பார்த்துட்ருப்பீங்கள இந்த வீடியோ யாராவது ஒரு நீதிபதி நீங்களா முன்வாங்க உங்களுக்கு உண்மையாகவே இந்திய அரசு வந்து சரியா செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா முன் வந்து அவங்க மேல கேஸ் போடுங்க யூடியூப் சீர்திருத்தணும்னு நினச்சி நினைச்சீங்கன்னா நீங்க சொல்றீங்களே யூடியூப்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு முறை வைக்கணும்னு பேசுறீங்களா இது முறை கட்டத்தனமா தானே பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் என்னால் ஃபுட்டேஜ் காட்ட முடியாது அந்த ஃபுட்டேஜ் இன்னும் இருக்குது அவங்க அவங்க தான் பேசியிருக்காங்க எல்லாமே தெளிவாக இருக்கிறது பிடிங்க கேஸை போடுங்க அப்போ இது இதுதான் இங்கே தப்புங்கிற நான் அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இதே போல் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் ஒன்று யூடியூப் படர்ஸ்னு ஒரு பையன் அவன் என்ன பண்ணுறான் சி சிவனையும் ஒரு சமூக ஒரு ஒரு மக்களுடைய வழிபாட்டு முறையவே அவன் இழிவுபடுத்தி பேசினான் அவன் மேலே கேஸும் கொடுத்தாங்க அரஸ்ட் அரஸ்ட் எடுக்கல ஏன் மக்கள் கேஸ் கொடுக்குறாங்க அது ஒரு இடத்துல இல்லை மூணு நாலு இடங்களில் கேஸ் வருது அவன் மேலே அதுதான் சிவ சிவனோட இந்த நடராஜர் சிலையில் இந்த காலை தூக்கி ஆடுறதை வச்சு அவன் ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கேவலமாக பேசி வச்சுருந்தான் எந்த ஒரு மதத்தையும் அந்தளவுக்கு ஒருத்தன் கேவலமாக பேசினான்னா அது வந்து கலவரத்தை தூண்டக்கூடிய வழக்கு அவன் மேலே பதிவாகும் ஏற்கனவே வந்து கந்த சஷ்டி கவசத்தையும் அது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இன்னொரு குரூப் வந்து கந்த சஷ்டி கவசம் அதில் வந்து அரஸ்ட்டு வரைக்கும் போச்சு அது இதில் வந்து கண்டுக்கவே இல்லை ஏன் அது கரெக்டாக திமுக ஆட்சிக்கு வந்த டைம் அப்போ உங்கள் தரப்பில் இருக்கவன் எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலும் நீங்கள் வந்து அதை மூடி மறைச்சிக்கிட்டு அவனுக்கு உறுதுணையாக நின்றுட்டு இருக்கீங்க எதிர் தரப்பில் இருக்கிறவன் வந்து பே போகிற ஓக்கில் எதாவது ஒன்று பேசிட்டு போனாலும் அதில் எவ்வளோ பேர் தப்புங்க எவ்வளோ பேர் குத்தங்கன்னு வரீங்க நான் சொல்கிறேன் ஆமாங்க மறுக்கவே இல்லைங்க இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் பாருங்க அப்போ இதுதான் வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக தன்மையற்ற ஒரு கட்சியாக ஒரு அரசியலை செய்கிறதுன்னு பார்ப்போம் இவங்களுக்குலாம் எப்படிங்க பாஜக விமர்சிப்பதற்கு வாய் வருகிறது மோடி அரசை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க பாசிஸ் அரசுன்னு பேசுகிறீங்க எப்படி இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணுறாங்க அவங்க மனைவிக்கு தெரியலைங்க அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் தெரியல எந்த கஸ்டடியில் இருக்காரு எங்கே கொண்டு வரப்படுறாரு எதன் மூலிமா கொண்டு வரப்படுறாரு அவர் எந்த க எங்கே விசாரிக்கிறாங்க அவரை அவர் நீதிமன்ற காவலுக்கு போயாச்சா போகலையாங்கிறது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியல ரெண்டு நாள் ஆச்சுங்க டெல்லியிலேருந்து மாட்டு வண்டியில் கொண்டு வராங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ எந்த சிறையில் இருக்கார் அவர் ஏன் நீதிமன்ற காவலுக்கு போகல இந்த கேள்விலாம் இருக்குல்ல அப்போ நான் நான் வைக்கிறது வைக்கிறதுக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆபத்து இதுதான் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு அப்போ நீதிபதிகள் தயவு செஞ்சு இதை கவனத்துக்குள்ளே கொண்டு வாங்க நீங்கள் காவல்துறையை வந்து நீங்கள் இந்த மாதிரி முறைகேடாக விட்டீங்க அப்படின்னா லாக் டெத் மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கண்ணு முன்னாடி லாக் டெத் நடக்குது இப்போது போலீஸ் சுருளாக மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு எமர்ஜென்சியாக மாறிக்கிட்டு இருக்குது இவங்க தான் சொல்லுவாங்க நாங்கள் எமர்ஜென்சியில் மெசாவ சட்டத்தை பார்த்தவர்கள் அதை பார்த்தவர்கள் எங்களை வாயில் போட்டு மிதித்தார்கள் இப்படிலாம் பேசிக்கிறீங்க நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேறுபாடு நீங்கள் என்ன ஜனநாயகத்தன்மையில் நடந்துக்கிறீங்க இதுதான் நம்ம கேட்குறோம் எங்கள் பழங்குடி மக்கள் ஒக்கனேக்கல்ல அவங்க சாதாரணமாக வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ அவங்கள அப்புறப்படுத்தணும் இல்லை காலி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க சட்டத்தின் ரீதியாக அவங்கள வந்து அப்புறப்படுத்த போய் வீட்டுக்குள்ள புந்து பொருட்களை போட்டு அடிக்கிறதெல்லாம் பார்க்கலையா வீடியோஸ் வந்துச்சு போய் பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் அந்தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெலாம் உங்கள் அம்மாவோட பொருட்களையோ உங்கள் தங்கைகளோட பொருட்களையோ உங்கள் வீட்டில் வச்சுருக்க பொருளையோ யாராவது ஒருத்தன் இதே மாதிரி வன்மத்தோடு தூக்கி வந்து போட்டால் அவனுக்கு எவ்வளோக்கும் வரும் எப்படி அதை அடுத்து உங்களுக்கு செய்ய முடியுது அவங்களால என்ன என்ன அவங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ கோபம் அவங்க டூல் தாங்க வேற சொல்றாங்க சொல்கிறாங்க வழி இல்லை செஞ்சு தான் சொன்னால் இப்படிதான் செய்யணுமா உணர்வு வந்து போடுறீங்க எதுக்கு நீ என்ன என்ன அப்படி யாருக்கு இது என்ன இது இது அப்படியே அவ்வளோ கோவம் வருது நம்ம கிட்டலாம் அதிகாரம் இல்லை நம்ம அதிகாரம் இருந்துச்சுன்னா உடனே ஃபோன் கால் வர சொல்லு நடக்கும் நல்ல தலைவர் இருந்தால் அதான் செய்வாங்க உனக்கு என்ன அவ்வளோ கோவம் பழங்குடி மக்கள் காலி பண்ணணும் வன பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் காலி பண்ணணும் சரி ஓகே எந்த முறை செய்யணுமோ அந்த முறையில் அவங்களுக்கு இடம் ஒதுக்கிட்டியா நான் தானே ஒதுக்கி கொடுக்கணும் அரசு தானே ஒதுக்கி கொடுக்கணும் அரசு ஒதுக்கிடுச்சா அதுக்கு முன்னாடி எதுக்கு போய் நீ ஆட்டம் போட்டுட்ருக்க நீ என்ன பண்ணு உனக்கு இவ்வளோ கோவத்துலலாம் இருந்தீங்கன்னா நீ வந்து காவல்துறைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒத்து வர மாட்டேன் நீ நான் யாருக்கு யாராவது இப்போ அடிச்சு பிடிச்சி கொண்டுருவேன் ஒன்று நாளைக்கு ஏன் தலை உருளும் நீ என்ன பண்ணே வேலைக்கு வராது போ கிளம்பு அவன் சஸ்பென்ஷன் ஆர்டர் போ இந்த சைக்காட்ரிஸ்ட் இதெல்லாம் போயிட்டு இந்த பைத்தியக்கார அரசுலாம் போயிட்டு இந்த பை இதெல்லாம் போய் ஒன்று இல்லை நான் பைத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வாய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதுதான் பண்ணணும் ஒரு சரியான ஒரு ஒரு அரசியல்வாதி இதை செய்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை ஏன்னா இந்த வீடியோஸ் கூட அவங்களுக்கு போகமான்னு தெரில தெருவில் கடை போட்டிருக்கவங்ககிட்ட வீரத்தை காட்டுறது இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்குள்ள போகவே மாட்டாங்க பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல இங்கேயே போகிறாங்களா இல்லை அவங்க பண்ணுறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கடையெல்லாம் பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டாங்க உள்ளே போகிறது இல்லை இல்லை எல்லாம் சரியா இருக்கா அங்கெல்லாம் ஃபுட் பாய்சனிங்லாம் ஆனதே இல்லையா எப்போ பார்த்தாலும் பாவம் பாவப்பட்ட மக்கள் அந்த பாவப்பட்ட மக்கள்கிட்ட வந்து மீனை பிடிச்சி தூ தூக்கி தரையில் போடுறது இதுதான் எப் அது என்னென்னா அந்த அதிக அந்த ஒரு ஒரு எல்லாருமே ஒரு ப்ரடேட்டர் மைண்ட் செட்லேயே சுற்றுறது நான் அடுத்தவொன்னு நசுக்கணும் நான் அடுத்தவண்ணு நசுக்கணும் என்னையா இது கையில் அதிகாரம் இருக்கிறதுக்கு அரவணிக்க கற்றுக்கோங்க அது எப்போவுமே வந்து சொல்கிறது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அதிக பவர் இருக்குன்னா அதிக ரெஸ்பான்சிபிலி ஸ்பைடர் மேனில் கூட சொல்லுவாங்களே அதுதான் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ உங்கள் கையில் அவ்வளோ பெரிய பவர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஏழை எளியவர்கள் மேலே தான் காட்டணுமா அவங்கள நசுக்கி ஆ பார்த்தியா அது சேடிஸ்ட் மென்டாலிட்டிங்க அது ஒரு சேடஸ்ட் மென்டாலிட்டி முடிஞ்ச வரைக்கும் வந்து கிட்டே அதிகாரம் இருக்குன்னா கடந்து போங்க தப்பு தப்புப்பா இது இப்படியே பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரி இப்போ உனக்கு என்ன இல்லை தெருக்கடையில் மீன் வந்து நீ வெளியில் வச்சுருக்க அப்படி விற்கக்கூடாது தம்பி நீ என்ன பண்ணு நான் வந்து கவர்மெண்ட்டு ஆ சரி உங்களுக்கெலாம் ஐஸ் பாக்ஸ் வாங்கி தரேன் கவர்மெண்ட்டு தள்ளுவண்டி கடை போட்டிருக்கியா சரி ஓகே ம் ஐஸ் பாக்ஸு ஒரு கடைக்கு ஐஸ் பாக்ஸ் எவ்வளோ வருது ஆ நான் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம லோக்கலில் பசங்க செய்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஐஸ் பாக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு செய்கிறாங்க ரெண்டாயிரூவாய்க்கு செய்கிறாங்க சரி அவங்கள கான்ட்ராக்ட் போட சொல்லு தெருக்கடையில் ஐஸ் பாக்ஸ் நம்ம கவர்மெண்ட் செஞ்சு கொடுப்போம் ஆயிரரூவா ரெண்டாயிரவா கொடுக்கறதுக்கு அவனை தொழிலில் தூக்கி விடுவோம் ஐஸ் பாக்ஸ் வச்சுட்டு அவன் இன்னும் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செய்வான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா மீன் இப்போ இந்த ஐஸ் பாக்ஸ்லேயே வச்சுக்கோ ஷோவுக்கு மட்டும் இந்த நான் காட்டுற இந்த டிஸ்பிளே பாக்ஸில் ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கோ அதை விற்காத அது அப்படியே இருக்கட்டும் உள்ளே இருக்க ஃப்ரீ ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து நீ எடுத்து விற்றுக்கோ முடிஞ்சு போச்சு நீ கவர்மெண்ட்டு வரணுங்க இறங்கணுங்க கவர்மெண்ட்டு பார்க்கணும் சின்ன சின்ன விஷயத்தில் என்ன எப்படி எப்படி உயர்த்தலாம் மக்களை அப்படி யோசிக்கணும் கண்ணுக்கு முன்னாடி இருக்குங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதெல்லாம் விட்டுறது ஒன்றும் பண்ணலை இவங்க கண்ணுக்குன்னா என்ன மழை பெருசாக இருக்குது தோண்டு என்ன மண் இருக்குது சளிச்சு எடு என்ன தண்ணி வருது அது என்ன பண்ணணுமோ பண்ணு அந்த இடத்துல ஒரு தண்ணி வருதா சரி அங்கே ஒரு சாயப்பட்டரை போடு கம்பெனிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம் சாயத்தைப்பட்டு கலந்து விடுங்க அங்கே த தண்ணி போகுது இது ஒரு அரசு இப்போ என்ன கூட கூவ நதி வேறு மூட போகிறாங்களாமே ஏ அது தெரியல மூட போகிறாங்கன்னா என்னங்க அர்த்தம் கூவத்தை அப்படியா சிக்கி அது என்ன பண்ணுறா அவர் அப்படி சொல்ல முடியும் அப்படி என்ன எனக்கும் புரியல இயற்கையாக இருக்க நதி எப்படி நீங்கள் என்ன நீங்க நீங்கள் தான் கடை தருந்தீங்களா ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இருக்க ஒரு நதியை மூட சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு புரியல எனக்கு அதை எப்படி மூடுவீங்க அதை வடிகாலாக பயன்படுத்தலாம் அதை வாய்க்காலாக பயன்படுத்தலாம் அதை சுத்தப்படுத்தி அதை வந்து போட்டுக்கு பயன்படுத்தலாம் எத்தனையோ விஷயம் இருக்குது அதை பயன்படுத்திருக்கு மழை போது கூ நதி எவ்வளோ நீரை கடத்திட்டு போகுது அது எப்படி மூடுவீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன சொல்கிறீங்கன்னு அதிமுக போட்டு தெர்மக்கால் இவங்க தான் புது டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டு இவங்க வேற எதாவது போட்டு முடுவாங்க இந்த வீரன்னு பாட்டில் விற்கிறாங்களா அந்த பாட்டிலெலாம் அடிக்க முட்றாங்களோ என்ன மத்தியில் அப்போ சொல்ல முடியாது நாளைக்கு நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு நீனுவீங்க அப்புறம் உங்களையும் தூக்கி கேஸில் உள்ள தூக்கி போட்டுடுவாங்க என்ன தூக்கி போடும்போது உங்களையும் சேர்த்து போட்டுருவாங்க நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து என்ன தூக்குங்க தூக்குங்கலாம் சொல்ல பட் இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது பேசுகிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான விளைவுகளும் வரும் சரி நம்ம எதுக்கு பேசுகிறோம் இதெல்லாம் இது 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 வந்து முதல்ல நீதிமன்றம் உணரணும் நான் தான் சொல்றேன் நீதிபதிகள் செஞ்சு பேசிட்டு இருக்கோம் எதுக்கு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் மில்லியன் போயிடும் அப்புறம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் அந்த மாசம் லாபம் வந்துரும் அதை வச்சு நான் ஒரு கார்டு வாங்கி செட்டில் ஆகி சரி ஓகே அதுக்கு நம்ம இதை பேசணும் அவசியம் இல்லையே இப்போ இந்த இன்னொரு சில சேனல்ஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஆபாசமாக போட்டுக்கிட்டு என்னமோ அந்த கட்டி ஏதோ முத்தம் கொடுக்கறது குரலையை கடிக்கிறது இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு நீங்கள் குறையை கடிக்க போகிறீங்களா கட்டி பிடிக்க போகிறீங்களா முத்தம் கொடுக்க போகிறீங்களான்னு ஏதாவது ஒரு நடத்திட்டு போலாமே பார்க்குறாங்களே வானம் கட்டுறீங்க அத்தனை பேர் அந்த மாதிரி நடத்திட்டு போகலாமே இல்லை அதுவும் கூட தேவையில்லை இன்னும் ஒரு அக்கா யாராவது ஒரு ஏஜ் ஆன்ட்டி ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு கஞ்சா கருப்பு அந்த கருப்புன்னு ஏதாவது ஒரு பேரை கீரை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு அசிங்கசிங்கமாக பேசி ஏன் எக்கேடு கேட்டேன் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பண்ணிட்டு வீடியோ போட்டு அது பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குதுல்ல இப்படி பண்ணிட்டு போயிடலாமே பணம் சம்பாதிக்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா அதை தாங்க பண்ணுவான் நீங்கள் உட்காந்துட்டு மொத்தமாக பொலிட்டிக்கல் ஆடியன்ஸே பத்து லட்சத்துக்கு மேலே கிடையாது தமிழ்நாட்டில் இதான் உண்மை உண்மைதான் எந்த ஒரு வீடியோவும் பத்து லட்சத்தை தாண்டி போயிடாது பொலிட்டிக்கல் வீடியோஸ் ஏன்னா பத்து லட்சத்துக்கு கம்மியாக தான் இங்கே மக்கள் வந்து பொலிட்டிக்கலாக அவேராக இருக்காங்க அந்த பொலிட்டிக்கல் அபாராக இருக்கிறவங்கள நிறைய கருத்தில் வேறுபடும் அதில் நமக்கு ஆகாதவங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பான் புரியுதான சொல்றது அப்போ தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் இருப்பாங்க இப்படி தான் பிரிச்சு 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 செக்ரிகேட்டடாக கிடக்குது இதுக்குள்ளே நாங்கள் என்னத்தை போயிட்டு சம்பாரிச்சு என்ன போயிட்டு நீங்களே போய் பாருங்க என்டர்டைன்மெண்ட் மீடியாஸில் இருக்கிற வருமானமும் ஒரு சோசியல் மீடியாவில் நாங்கள் எங்களை மாதிரி பொலிட்டிக்கல் சேனல்ஸோடைய வருமானத்தை நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அதை சொல்லுங்க இது ஒரு விஷயத்தை நாங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு எவன் என்னென்ன போட்டிருக்கேன் என்னென்ன தகவல் வெளியில் வந்திருக்கு சமூகத்தில் என்னென்ன பேசப்படுது அப்டேட்டட் நாலேஜ் இருக்கணும் அதில் ஏதாவது ஒன்று பேசி வச்சுன்னா உங்களை பண்ணுற அப்யூஸ் இந்த அப்யூஸ் பேர்சனல் அப்யூஸ் இந்த பேர்சனல் அப்யூஸ் எல்லாத்தையும் கடந்து இவ்வளோ தூரம் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல நான் என்ன சொல்கிறேன் நீதிபதிகளை இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் எல்லாரும் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே எல்லோரும் கரெக்டாக பேசணும் எல்லாம் அப்படி சரி அப்படி நான் கேட்குறேன் அது மாதிரி ஒரு தலைவர் காட்டுங்க இது வரைக்கும் இருந்த இங்க மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியோட எல்லா செயல்பாடுகளும் சரி நீங்கள் சொல்ல போகிறீங்களா அவரே சொல்ல மாட்டார் அப்புறம் அவரே தான் எழுதியிருக்காருல்ல அவர் அவர் பண்ண தப்புக்களை அவர் எழுதியிருக்கார்ல அதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே அவர் அடுத்து கடந்து போகிறாரு அப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா என் மனுஷனால் வாழவே முடியாது எவனாலையும் நீங்கள் சொன்னால் வாழாதீங்க ஏன் வாழ்கிறீங்கன்னு சொல்ல போகிறீங்க அடுத்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தப்பு வந்துடும் தவறு வந்துடும் அப்படிலாம் கிடையாது இப்போ ஒரு ஒரு தவறு ஒன்று நடக்குது இது தப்புனா தப்புன்னு சொல்லி கண்டிக்கிற உரிமை இருக்குது அதுக்கு தண்டனை உட்படுத்துங்க அது ஒரு ப்ரொசீஜரில் போகணும் கையை காலை உடைக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி நியாயப்படுத்த முடியும் நம்ம ஒரு வயலன்ஸ் இல்லையா சவுகங்கர் பேசுனதுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க என்ன தண்டனை கொடுத்துருவீங்க அவைலபிள் செக்ஷன்ஸுங்க எல்லாமே இல்லை அதாவது குண்டாஸ் இது பண்ணுறது அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் குண்டாஸ் அந்த கேசஸில் வைக்க முடியாது குண்டாஸே அது குண்டாசே செல்லாது உச்சநீதிமன்ற வழிகாட்டல் இருக்குது அந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டல் நீதிபதிகளுக்கு தெரியும் ஸோ அது குண்டாஸ் செல்லாது ஆனால் அது குண்டாசை செல்ல வைக்கிறதுக்கு கஞ்சா வியாபாரிங்கிறாங்க அவங்க வியாபாரி கஞ்சா வீட்டில் வச்சுருந்தாரு ஸ்ப்ரெட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு தான் அந்த கிலோ இவ்வளோ கிலோ அவ்வளோ கிலோன்னா சொல்கிறாங்க ஸோ இப்போ கஞ்சா வழக்குனால் அது குண்டாஸ் உழுக்கும்ல குண்டாஸ்காக தான் அந்த கஞ்சா வழக்கே அப்போ இப்படி பண்ணக்கூடாது யாருமே பேச மாட்டாங்க யாருமே வந்து இது எல்லாத்தையுமே மிரட்டுற போக்கு தான் இது ஆனால் என்ன சொல்கிறோம் நீங்கள் அரெஸ்ட்டே பண்ணாலும் நாங்கள் பேசுவோம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் அடித்தாலும் கைகளை உடைத்தாலும் என் கழுத்தையே அறுத்து போட்டாலும் நான் பேசவில்லை என்றால் உணர்வன் பேசுவான் இவ்வளோதான் விஷயம் நெருப்பை வந்து குப்பைகளை போட்டு மூடி இல்லாமல் நினச்சிங்கன்னா நெருப்பு இன்னும் சுடராக எரியுங்கிறதான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஸோ சவுக்கு சங்கர்னு ஒரு தனிப்பட்ட நபரை நீங்கள் வந்து மிரட்டுறதாலையும் ஊருறதாலையும் கைகளை உடைக்கிறதுனாலையும் இங்கே வந்து உங்கள் கட்சிக்கு எதிராக பேசுவவர்களெல்லாம் வாய் முடித்து போயிடுவாங்க நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்களை எடுத்து காட்டுறதுக்கு இந்த இந்த ஆட்சியின் மீது குற்றங்களை எடுத்து சொல்லி அதை சரி செய்வதற்கு நீங்கள் வேலை செய்யணுங்கிறதான் சொல்கிறது அப்படி சொல்கிற எல்லாரையும் நீங்கள் வந்து நமக்கு எதிராக பேசிட்டாங்க அதுவாக பேசிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சிறைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கீழே விழுகிறீர்கள் என்பது காலம் உங்களுக்கு உணர்த்தும் அதுதான் நம்ம சொல்ல முடியும் சரி காலம்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க இப்போ அடுத்தது ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட்சியர் கடந்து வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ ரெண்டு வருஷம்னா ஒன்றரை வருஷத்துலேயே இந்த தேர்தல் ஃபீவர் அப்படிங்கிறது வந்து வந்துடும் பொதுவாக திமுகவும் ஊடகமும் ஊடகமும் எப்பவுமே வந்து நல்லா ஒன்றிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்ப்பாங்க இப்போ அவங்களுக்கு எதிராக இல்லை சுட்டி காட்டும் விதமாக அரசுகளோட தேவை வந்து தவறு வந்து சுட்டி காட்டும் விதமாக பேசுறவங்களாம் ஒடிக்கிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க இல்லை க்ளீன் வாஷ் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேக்லேஷாக வந்து அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வர முடியாமல் செஞ்சிடும் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா இல்லை அது எனக்கு என்னன்னு தோணுதுன்னா இப்போ இவங்களுக்கு வந்து அடுத்த இந்த ஆட்சியிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை துணை முதல்வராக கொண்டு வரணும் அதுக்கு அடு அப்போ வந்து அடுத்த இதில் வந்து அவர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாவோ இல்லை அடுத்த ஆட்சி தொடங்கும் போது அவரை வந்து முதலமைச்சராகவோ கொண்டு வரதுக்கு வாய்ப்பாக அமையும் ஸோ இந்த இரண்டு ஆண்டுக்குள்ளே துணை முதல்வராக அவரை கொண்டு வரணுங்கிற ஏற்பாட்டில் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுவே பெரிய பிளாக் கிளாஸ் ஆக அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி குண்டாஸ் போடலாம் இந்த மாதிரி வழக்கு பண்ணி நிப்பாட்டிடலாம் இது பண்ணலாம் நான் சொல்கிறேன் எவ்வளோ நாளைக்கு நிப்பாட்டுவீங்க இப்போ ஒருத்தர் கைது பண்ணுறீங்க அவர் அடித்து உள்ளே கொண்டுடுங்க யாரும் பேசாமல் கடந்து போயிடுவாங்களா திமுக மேலே குறையே இல்லாமல் எல்லாம் திமுக பேசுனா அடிச்சு கொண்டுருவாங்கன்ட்டு பயந்துட்டு போயிடுவாங்களா அதுக்கெலாம் பயம்லாம் இல்லாத வர தான் இதை பேசுவானே உயிருக்கு இருக்கேன் ஒருத்தன் வந்து இதை பேசுவான்னு நீங்கள் நம்பினீங்கன்னா புரியல எனக்கு என்னன்ட்டு இங்கே பழனி பாபா கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் அதுக்காக யாரும் பேசாமல் கடந்து போயிட்டாங்களா அவருக்கு அடுத்து பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க பேசப்படும் காலத்துக்கு காலம் காலத்துக்கு காலம் எல்லாரும் பேசப்படுவாங்க நீங்கள் அதனால் வந்து இந்த அதிகாரத்தை வைத்து ஒருத்தர் வெட்டிடலாம் ஒருத்தர் வீழ்த்திடலாம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாய் வாய முடிலாம் கேஸ் மேலே கேஸ் போட்டு அவரை முடக்கிடலாம் அவர் மீது அவதூறுகளை பரப்பி விட்டு தடுத்துடலாம் அப்போ இந்த மாதிரி அவதூறு பரப்பி நீ வந்து ஒருத்தரை முடைக்கிற முடியும்னு நீ சொன்னால் அது எடுபடாதுங்கிற நான் நீ கொஞ்ச கத்திக்கிட்டு இருப்பேன் நான் பார்த்துட்டேங்க இது இந்த மாதிரி பொய்களையும் அவதூறுகளையும் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் காணாமல் தான் போயிருக்காங்க இது வரைக்கும் என்னோட அனுபவத்துக்கே நான் சொல்கிறேன் அவதூற பரப்புகிறவனையோ இல்லை பொய்களை பேசுவோரோ அது யாராக இருக்கட்டும் அவர்கள் காணாமல் போயிடுவாங்க நம்ம நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் காலத்துக்கு நம்ம நின்று போய்கிட்டு தான் இருப்போம் நம்ம இல்லைனாலும் இந்த வேலை என்பது கால ஓட்டத்தில் போய்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த ஒரு ஆள் அமைக்கிட்டால் சொசைட்டியில் இதெல்லாம் மாறிடும் இந்த கருத்தில் அமைகிரும் அப்படிலாம் கிடையாது அது நீங்கள் அமுக்கிறது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பர்சனை தான் பரவிட்ட ஒரு ஐடியாலஜியோ ஒரு தாட் ப்ராசஸையும் உங்களால் தடுக்கவே முடியாது உங்களுடைய குடும்பம் என்பது தனிப்பட்ட ரீதியாக ஒரு மோனோபிளைஸ் பண்ணுது டைனசிட்டி ஆமாம் அது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணப்படும் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணீங்கன்னாலும் கொஸ்டின் ஆகும் வெளியிலேருந்து ஆகுதுங்கிறதுல உங்கள் கட்சிக்குள்ளே ஆகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அவங்க ஒரு சான்ஸ்க்காக வெயிட் இருக்காங்க அண்ட் தேர் தேர்வில் பி சான்சஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சாம்ராஜ்யம் உடைய போகிறது அதோடைய அந்த வெளிப்பாடு தான் இவங்களுடைய இந்த க இந்த கடைசி காலகட்டம் இந்த விஷயங்கள் எல்லாமே பதட்டத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் இருக்கீங்க சவுக்கை கைது பண்ணீங்க அது வரைக்கும் மக்கள் ஓகே யாரும் சப்போர்ட் கூட பண்ணல தப்பாக பேசினார் ஆமாம் அவர் பேசுன தப்பு தான் அவர் பே அவருக்கு வந்து அந்த தண்டனை தேவை தான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கைகள் உடைக்கப்பட்டது தப்பு சவுக்கை கைது பண்ற வரைக்கும் சரி கைகளை உடைச்சது ரொம்ப பெரிய தப்பு அடுத்து ஃபெலிக்ஸ் போய் கைது பண்ணுறதுக்கு டெல்லிக்கு ஓடுறீங்க கேட்டால் வந்து குற்றம் செஞ்சவன் எதுக்கு குற்றம் செய்யாட்டி இங்கே இருந்துருக்க வேண்டியதானே அப்படின்னா அப்போ இப்போ சில பேர் இந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்க அவங்களாம் குற்றம் செஞ்சுட்டு தான் போகிறாங்களா வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க ஏன் அவர் வெக்கேஷன் போயிடக்கூடாது இல்லை அவர் அஃபீசியலுக்கு போயிருக்கக்கூடாது அவர் இவர் யாரையா பார்க்க போயிருக்கலாம் என்ன என்ன காரணம் இருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டு விட்டு ஒருத்தர் வெளியில் போனார்னாவே அவர் குற்றவாளி அப்படின்னா என்ன நம்ம சொல்ல முடியும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு இங்கே சோசியல் மீடியாவில் அவர் வெளியில் ஏன் டெல்லிக்கு அவர் ஏன் போகணும் ஏன் டெல்லிக்கு போகக்கூடாதா ஏன் நீங்கள் மட்டும் தான் போகணுமா அவர்லாம் போகக்கூடாதா இப்போ அவர் கைது பண்ணிங்களே அவர் ரிமைண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அவருக்கு என்ன ஆச்சு அவர் நல்லபடியாக இருக்காரா இல்லையா அவர் அவருடைய கண்ணியத்திற்கும் அவருடைய இதுக்கும் எந்த பாதிப்பும் தான் நம்மளுடைய கன்சர்னாக இருக்குது அது நம்மளுடைய கன்சர்ன்ங்கிறத விட ஜனநாயகத்தோடய கன்சர்ன் இதை நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மக்களிடம் இருந்து மட்டும் ஜனநாயகத்தை எதிர்பார்த்துகிட்டே இருக்க முடியுமா இதுதானங்க கேட்குறேன் நீங்கள் ஜனநாயக நம்பிக்கை என்பது நீ எப்படிங்க மக்கள்கிட்ட பிறைப்பீங்க நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறேன் நீங்களும் ஜனநாயகத்தை பாதுகாக்க இப்படி தானாங்க பேச முடியும் நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க தவறி கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு காலகட்டத்தில் மக்களும் ஜனநாயகத்தை கண்டு கொள்ள மாட்டார்கள் அது என்னவா போய் நிற்கும் கெயாஸ் அது வேற மாதிரி போயிடும் நான் தான் சொல்கிறேன் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒன்றரை லட்சம் தமிழகத்துடைய ஜனத்தொகை பல கோடிகள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றரை லட்சம் போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு இவ்வளோ பெரிய மக்களை வந்து நீங்கள் முடக்கி போட்ட முடியாது அவர்களை வந்து நீங்கள் அவங்க இந்த கட்டமைப்புக்குள்ள நம்பிக்கொண்டு வாழும் வரை தான் ஜனநாயகம் இதில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வைக்கிறீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் அப்பா பையன் ரெண்டு பேர் கை என்ன குற்றத்துக்கு கைது பண்ணிங்க என்ன குற்றத்துக்கு கொண்டு போட்டிங்க மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க உங்களோட சிஸ்டத்துக்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்போ தனிப்பட்ட ரீதியாக யாரும் மாற்ற வேண்டாங்கிறத பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரேக்கிங் பாயிண்ட் உடைச்சி தாண்டிங்க அப்படின்னா அவன் போ உயிர் போனால் போதுன்ட்டு ஒரு இறங்கிடுவேன் அது வந்து ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து இந்த நாட்டுடைய கட்டமைப்புக்கு ஆபத்து இதை நீங்கள் பிஜேபி செஞ்சாலும் தப்பு இதை டிஎம்கே செஞ்சாலும் தப்பு இதை யார் செஞ்சாலும் தப்பு இதை தான் நாங்கள் சொல்கிறோம் நீதிபதிகள் உங்கள் கையில் சட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது தயவு செஞ்சு இங்கே நடக்கிறத பாருங்கள் காவல்துறை சொல்கிறது மட்டும் ஃபீட்பேக்னு நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து நீங்களும் சமூகத்தில் இருக்கீங்க என்ன நடக்குது இது சரியாக தப்பாக இப்போ சவுக்கு சங்கர் பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு அதில் ஒரு சில குற்றச்சாட்டுகள் சரிதானே அதுக்கு ஆதாரம் கண்ணு முன்னாடி தெரியுதுல்ல ஒரு பர்டிகுலர் மினரல் கம்பெனி வாட்டர் கம்பெனி எல்லா பக்கமும் சப்ளைக்கு திடீர்னு வருதுன்னா அது அரசியலை பயன்படுத்தி ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஊழல் தானே பேசியிருக்கார்ல அதை நீங்கள் எப்படி கடந்து போக முடியும் பேசிய விஷயங்களில் எது சரி எது தப்புன்னு நம்ம பிரித்து பார்க்கணும் தப்பான விஷயங்களுக்கு தண்டனை குறிப்பிடுத்துங்க சரியான விஷயங்களுக்கு நீங்கள் பாராட்ட வேணாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல இதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைதை வந்து நம்ம ஒருபோதும் இதில் ஏற்க முடியாது அவர் ஒரு ஊடகவியலாளர் அவர் சரியான ஊடகவியலாளராக இல்லையாங்கிறதுலாம் அது ஊடகத்திலே பேசி விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் புரியுதுங்களா அவர் வந்து ஒரு சைடடாக இருக்கார் டபுள் சைடடாக இருக்கார் அவர் சரியில்லை அவர் வந்து ஒரு கட்சிக்கு காசு வாங்கிட்டு இன்னொரு கட்சிக்காக பேசினார் இதெல்லாம் நீ இங்கே உட்காந்து பேசு அவரை சிறையில் தள்ளிட்டு பேச வேண்டிய குற்றங்கள் கிடையாது இது அப்படி பேசினா சன் டிவியை ஃபுல்லாக நீங்கள் அரஸ்ட் பண்ணிடுவீங்களா சன் டிவி முழுக்க முழுக்க உங்கள் கட்சிக்காக தான் இயங்குது டிவி முழுக்க முழுக்க அதிமுக தான் இயங்குது இது நியூஸ் டே நியூஸ் டே அப்புறம் அப்போ நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னா இவங்க இந்த இந்த சேனலில் வேலை செய்கிறோம் எல்லாருமே குற்றவாளிகளா ஒரு யூடியூப் சேனல் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குது அப்படின்னா அதை அம்பலப்படுத்துங்க அது விவாதித்துக்கு உட்படுத்துங்க தாராளமாக பேசுவோம் அதில் என்ன எனக்கு மாற்றுக்கிறது இல்லை அது இங்கே விவாதிக்கப்படலாம் அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அது அது மிரட்டல் தான் எப்படி பார்த்தாலும் அது மிரட்டல் தான் அப்படி தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஓகே இப்போ முக்கியமாக அதை முடிவுரையாக என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லையா நியாயம்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோங்க இதெல்லாம் பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு எப்படி பேசணும் நாகரிகமாக பேசணும் சவுக்கு சங்கட்ட அந்த நாகரிகம் கிடையாது அதை வந்து ஃபெலிக்ஸ் வந்து தடுத்துருக்கணும் அதுலேயும் எனக்கு அவர் அவரோட வே ஆஃப் இதில் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க ஒரு ஒரு காவல் அதிகாரியை வந்துட்டு பொறிக்கி ஃபிலேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் பேசாதீங்க தோழர்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வாய்ஸ் மாடுலேஷன் கரெக்டாக எடுப்பீங்க பட் அப்படி சொல்லியிருக்கணும் அது சொல்ல தவறிட்டாருங்க அது அது அதுதான் அவருடைய குற்றம் ஆனால் அது வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லையே தானே பொறுப்பெடுக்க முடியும் ஸோ இது வந்து தப்பான ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் இது வந்து ஜனநாயக படுகொலையாக மாறிவிடும் ஓகே இது வந்து கண்டிப்பா நம்ம பதிஞ்சிருக்கணும் வேண்டிய ஒரு காணொலி தான் முக்கியமான நேரத்துல நிறைய பேர் ஏன்னா வன்மத்துல சில பேர் கக்கிட்டு இருக்காங்க நான் பல பேர் என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க இல்ல இல்லாத தகவலாம் ஐயோ அஞ்சு கிலோ இல்லங்க பதினஞ்சு கிலோ வாங்க நெதர்லாண்ட்லேருந்து இருந்து அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாம இப்போ முக்கியமான விஷயத்த எடுத்து பேசியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிற பாரி இது வந்து கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து ஒரு முக்கியமான வீடியோவா நான் பார்க்க மிக்க நன்றி நன்றி